சுஜிதா சின்னத்திரை நடிகைகளில் மிக பிரபலமானவர். 40-க்கும் மேற்பட்ட டிவி சீரியல்களில் தமிழ், தெலுங்கு, மலையாள மொழிகளில் நடித்திருக்கிறார். தொடர்ந்து நடித்தும் வருகிறார். மன உணர்வுகளுக்கு ஏற்ப முகபாவனைகளை காட்டும் தோற்றம் அனைவருக்கும் வாய்ப்பதில்லை. அந்த வகையில் சிறு வயதிலிருந்தே கேமராவின் கண்களுக்கு முன் நின்றவர் சுஜிதா என்பதால் நடிப்பு மிக இயல்பாக அவருக்கு வருகிறது. உள்ளத்தின் உணர்ச்சிகளை முகத்தில் அழகாக அவர் பிரதிபலிக்கிறார். அதனால் சிறந்த நடிகையாக, அழகான பெண்ணாக ரசிகர்களின் மனதை எளிதில் கவர்ந்து விடுகிறார். தொடர்ந்து சீரியல்களில் அவருக்கான இடம் தங்கு தடையின்றி கிடைத்து விடுகிறது. சீரியல் மட்டுமின்றி சினிமா படங்களிலும் குழந்தை நட்சத்திரமாக சுஜிதா நடித்திருக்கிறார். முந்தானை முடிச்சு படத்தில் பாக்யராஜுக்கு குழந்தையாக இருப்பது பேபி சுஜிதா தான். பூவிழி வாசலிலே படத்தில் வாய் பேச முடியாத குழந்தையாக சத்யராஜியிடம் அடைக்கலம் அடைந்த பேபி சுஜிதாவை அந்த கால வில்லன் பாபு ஆண்டனி கொலை செய்ய துரத்தி கொண்டே இருப்பார். தேவர் மகன் படத்திலும் கமல் வீட்டில் சிவாஜி கணேசனிடம் பாடும் மூன்று சிறுமிகளில் ஒருவராக சுஜிதா நடித்திருப்பார். இப்போது ஒரு கை ஓசை என்ற ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் விறுவிறுப்பாக நடித்து வருகிறார். பாண்டியன் ஸ்டோர்ஸ் தனமன்னி கேரக்டர் ரசிகர்களின் மத்தியில் பலத்த வரவேற்பை பெற்றது. நடிகை சுஜிதா ஒற்றுமையாக இருந்த சகோதரர்கள் மூவரும் பிரிந்திருக்கும் நிலையில் இந்த சீரியல் விறுவிறுப்பான கட்டத்தில் இப்போது சென்று கொண்டிருக்கிறது. சுஜிதா கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர். இவரது கணவர் தனுஷ் விளம்பர படங்களின் இயக்குநராக பணி செய்கிறார். இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார். சுஜிதாவின் சகோதரி கல்யாணி, சகோதரர் சூர்யா கிரண் இயக்குநராக உள்ளார். சுஜிதாவின் பெற்றோர் மணி மற்றும் ராதா. சுஜிதா சமீபத்தில் புது வீடு கட்டி கிரக பிரவேசம் நடத்தி புதுமனையில் குடிபுகுந்தார். அந்த புகைப்படங்கள் வைரலானது. சுஜிதா நடித்த சீரியல்களில் கணவருக்காக திருவிளையாடல், மருதாணி, மகாராணி, பிருந்தாவனம், ரோஜா, துளசி, மைத்லி, விளக்கு வச்ச நேரத்துல போன்ற சீரியல்களில் சுஜிதா மிக சிறப்பாக நடித்திருந்தார். நல்ல நடிப்பு திறன் கொண்ட நடிகைகளுக்கு தமிழ் சினிமாவில் நடிக்க போதிய வாய்ப்பு கிடைப்பதில்லை. அதில் சுஜிதாவும் ஒருவர். கதாநாயகி வாய்ப்பு இல்லாவிட்டாலும் அக்கா அண்ணி வேடங்களில் நடிக்க கூட முடியவில்லை. எனினும் சமூக வலைதளங்களில் அப்டேட் செய்யப்படும் சுஜிதாவின் குடும்ப பாங்கான புகைப்படங்கள் பார்த்து அசந்து போய்விடுகின்றனர். லேட்டஸ்டாக வந்த புகைப்படங்கள் தான் இவை. புடவை சிலருக்கு மட்டுமே அம்சமாக பொருந்து விடுகிறது. அவர்களது உடல் அழகை இன்னும் அம்சமாக்கி விடுகிறது. அந்த வகையில் இந்த புடவையில் சுஜிதா ரசிகர்களை ஏங்க வைக்கிறார் என்றால் அது மிகையல்ல. இந்த வெள்ளை நிற புடவையில் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திழுக்கிறார் சுஜிதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.